வணக்கம். இந்த ரீசெண்டா இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின அந்த ஒரு பேச்சு சர்ச்சையா வந்தது. இதுக்கு காரணம் அவரு கிடையாது, இந்த சுத்தி இருக்கிற மக்கள் தான். அதுவும் வந்து மீடியால பரப்பப்படுற ஒரு சில விஷயங்கள், அவர் சொன்ன கதை வந்து விஜய் அவர்களுக்கு சம்பந்தமா இருந்ததுன்னு சொல்லி இவங்களே கதை கட்டி விடுறாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு விஷயம் ரஜினி அவர்கள் மனசுல இருந்ததுன்னா அது வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன் எதுக்கு சொல்றோம்னா, காக்கா பருந்து, இதுல யார் பருந்து யார் காக்கான்னு அவருக்கு தான் வந்து தெரியும். அவர் யார் மனசுல நினைச்சு சொன்னாரு, மேபி அவரு வந்து அவர் மனசுல ஹர்ட் பண்ண யாரோ ஒரு மனிதரை வந்து நினைச்சிய வந்து அவர் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா உடனே இந்த காக்கா பருந்த காக்கான்னு தளபதிய வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து இங்க ஊடகத்துல இருந்த ஒரு சிலர் வந்து பரப்பிவிட்ட காரணத்தால விஜய் ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இடையே ஏற்படுற இந்த பிரச்சனைக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இது ஒரு அரசியல் ரீதியான ஒரு விஷயங்களை இங்க இருக்க ஒரு சில மீடியால இருக்கவங்க வந்து கடைபிடுறாங்க. ஏன்னா அரசியல்ல பொறுத்த வரைக்கும் ரஜினி அவர்கள் வரல, இப்போ நெக்ஸ்ட் சாய்ஸா வந்து விஜய் அவர்கள் வரத இவங்களே இந்த ஜெயிலல் ஆடியோ லான்ச்சை வந்து ஒரு ஒரு கேடயமா பயன்படுத்தி ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுக்கு எதிராக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு இடையே வந்து பிரச்சனைய மூட்டி விட்டு ரஜினி உடைய பரம எதிரி மாதிரியும் விஜய் அவர்களை இவங்க வந்து ஒரு நாடகத்தை பிம்பத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ரஜினி அவர்களுடைய தீவிர ரசிகராக இருக்கிறவர் தான் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு. ஸோ அதனால இவ் அந்த விஷயங்கள் வந்து ரஜினி அவர்களுக்கும் தெரியும். அவர் மனதில் ஏற்பட்ட ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு காயம் இருந்திருக்கும். அதனால அவர் வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இது வந்து வேணுன்ட்டு பரப்படுற ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரஜினி அவர்கள் வந்து ஒரு யாரையும் வந்து குறிப்பிட்டு வந்து அவர் சொல்ல மாட்டாரு. ஒரு வெளி அதாவது ஆடியோலாச்சு வெளியே வந்து மீடியாலையும் சரி, இந்த மாதிரி யாரையும் வந்து குறிப்பிட்டு குறிப்பாக அந்த இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு முன்னணி நம்பர் ஒன் நடிகராக இருக்கிற விஜய் அவர்களையும் குறிப்பிட மாட்டாரு. அவர் இந்த மாதிரி குறிப்பிட்டார்னா அது வந்து அவருடைய அதாவது விஜய் அவர்களை தான் சொல்றேன்னு குறிப்பிட்டார்னா, இப்போ ஜெயிலர் படம் வரபோது இப்போ இந்த மாதிரி விஜய் அவர்களை தாக்கி பேசினார்னா ஜெயிலருடைய ஒசு பாதிக்கும். ஸோ இதை வந்து எப்படி வந்து அவர் வந்து பொறுத்துப்பாரு, இந்த மாதிரி விஷயத்த அவர் சொல்றாருன்னா அவருடைய பட வசூல் தான் பாதிக்கும்னு அவருக்கும் நல்லாவே தெரியும். இதை இங்க மீடியால வந்து ஒரு சிலர் வந்து அரசியல் விமர்சகர்னு சொல்லியும், அதே சமயத்துல திரை பத்திரிகையாளர்கள்னு சொல்லி சில பேர் இருக்காங்களா, அவங்க தான் ஃப்ரீக்வெண்டா விஜய் அவர்களை ரஜினி அவர்கள் தாக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. யாரையும் அவரு சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா குறிப்பா விஜய் அவர்களை சொல்லியிருக்க மாட்டார். ஏன் சொல்றோம்னா, விஜய் அவர்கள் வந்து ரஜினி அவர்களுடைய தீவிர ஃபேனா இருந்தவர். அவருடைய படத்திலேயே நிறைய விஷயத்த அவர் மேற்கோள் காட்டி ரஜினி அவர்களை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த பாட்டையும் கம்பேர் பண்ணி, ஜெயிலர் ஆடியோ லான்ச்லையும் கம்பேர் பண்ணி இவங்க சொல்றது வந்து ரொம்ப அபத்தமான ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரியை வந்து தடுக்கிற விதமாகவும் இவங்க ரஜினி ஃபேன்ஸு விஜய் ஃபேன்ஸு வந்து மோத விடுற இந்த மாதிரி நடவடிக்கையில தான் நிறைய பேர் ஈடுபட்டு இருக்காங்க. முன்ன வந்து அஜித் அவர்களோட ஃபேன்ஸையும் விஜய் அவர்கள் ஃபேன்ஸையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து டிவைட் பண்ணியிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் வந்து எதுவும் இல்லாம ரஜினி அவர்கள் சொன்ன அந்த கருத்தை வந்து எடுத்து விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸுக்கும் அவங்களுக்கும் வந்து மோத விடுறாங்க. இதுல வந்து லாஸ் யாருக்குன்னா வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் என்ட்ரி யால வந்து விஜய் அவருக்கும் லாஸ் இல்லை, சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் லாஸ் இல்லை. இது லாஸ் யாருக்குன்னா, இந்த மாதிரி வந்து நடக்கக்கூடிய விஷயங்களை நெகட்டிவா ஸ்பெக்ட் பண்ணும்போது அந்த ஜெயிலர் படம், ஜெயிலர் படத்தோட கலெக்ஷன், ஜெயிலர் படத்தை நம்பி இருக்கிற தியேட்டர் ஆடியன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு தான் லாஸ். அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் தேவையில்லாம ஒரு விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நடிகருக்கும் ஒரு நடிகருக்கும் வந்து கனெக்ஷன் பண்ணி இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க. அவர் யாரை மென்ஷன் பண்ணாருன்னா அவர் மட்டும்தான் தெரியும். அவர் மனசுல யாரை வந்து மென்ஷன் பண்ணாருன்னு ஆக்சுவலா அது உதாரணமான ஒரு கதை தான். ஆக்சுவலா வந்து சில விஷயங்களை சில பேர் வந்து எட்ட முடியாதுன்னு அவர் சொல்ல வராரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் எட்ட முடியாதுன்னா விஜய் அவர்கள் தான் இப்போ வந்து நம்பர் ஒன் நடிகராக இருக்காரு. வசூலையும் சரி, அவருடைய குறைஞ்சபட்ச படத்துலையும் வந்து அவருடைய போட்ட முதல்ல வந்து தயாரிப்பாளர்கள் எடுக்கிறாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ லியோவுடைய வந்து படத்தோடைய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து வேற லெவலில் சேல் ஆகிருக்கு. ஸோ அதனால விஜய் அவர்களை தான் அவர் சொன்னார், தயவு செஞ்சு கம்பேர் பண்ணி தளபதி விஜய் அவர்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. அவர் யாரை சொன்னாருன்னு நீங்கள் அவரை தான் வந்து டேரெக்டாக கொஸ்டின் பண்ணணும் தவிர, பத்திரிகையாளர்களாக இருந்தால் சரியும் மற்ற யாராக இருந்தாலும் சரியும் அவரை தான் நீங்கள் டேரெக்டாக கொஸ்டின் பண்ணணும். ஆனால் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கண்டிப்பாக விஜய் அவர்களை சொல்லியிருக்க மாட்டேன் தீர்க்கமான ஒரு நம்பிக்கையாக எனக்கு இருக்குது. இதோ இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்கள்.